இட்ஸ் ஆர்டிஃபிஷியலி கிரியேட்டட். அது மீடியா வச்சு ட்விட்டரை வச்சு 3 months போட்டுட்டே இருந்தீங்க, மோடி எதிரானவர் எதிரானவர், அவர் ஃப்ளைட் எடுத்துட்டு மதுரை இறங்கினார்னா கோ பேக் போர்டிங். சின்ஸ் இட்ஸ் அன் ஆர்டிஃபிஷியல் சென்டிமெண்ட், இட் ஒன்லி ஹவ் ஷெல்ஃப் லைஃப். நார்மலி ஒரு ஸ்கீமை நீங்கள் பார்க்கும்போது நியர் இம்பாக்ட் பார்க்குறீங்க, தெர் இஸ் ஆல்சோ ஃபார் இம்பாக்ட் ஃபார் த சேம் ஸ்கீம், ஜிஎஸ்டியோ டிமானிட்டைசேஷனோ ஃபார் இம்பாக்ட் இருக்குது. இப்போ மக்கள் ஓரளவுக்கு புரிய ஆரம்பிச்சிட்டாங்க, ஒன் மோடி அஸ் அ பர்சன், யார் அவர் பர்சனலி ஹூசி, தட் இஸ் ஒன் மேம். செகண்ட், வாட் டஸ் த கவர்மெண்ட் ஸ்டாண்ட் ஃபார், இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு இப்போ பெரிய லெவலில் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ தான் இந்த ரியாலிட்டி அப்படிங்கிற ஒரு ஒரு இதுக்குள்ளே நம்ம போகிறோம். இது கவுண்டரிங் மீடியா நான் முதல்ல பார்த்தீங்கன்னா மீடியா வாஸ் ஒன் சைடட் கம்ப்ளீட்லி. தமிழ் மீடியா அப்படிங்கிறது நான் பாலிட்டிஷியன் ஆகணும் பாலிட்டிக்ஸ்க்குள்ள வரணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் யூ லுக் அட் ஆல் த பார்ட்டிஸ் தட் இஸ் அவைலபிள் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ, நம்மளுடைய பிரின்சிபல்ஸ்க்கு எது ஒத்துப்போகும், வேர் டு ஐ ஃபீல் கம்ஃபர்டபுள் அப்படின்னு பார்க்கும்போது பிஜேபி வாஸ் த ஒன்லி சாய்ஸ் பிகாஸ் ஐ எம் அ நேஷனலிஸ்ட் கை ஆல்வேஸ், நாட் வெரி பரோக்கியல் அண்ட் மைண்ட் செட் இப்படி அப்படின்னு எப்பவுமே பார்த்தது கிடையாதுங்க. ஆல்வேஸ் அ ஸ்பிரிச்சுவல் கை, எப்பவுமே மெரிட் தான் இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கேன். த சேம் சிஸ்டம் அண்ட் மெரிட் தட் இஸ் இன்பில்ட் ஹஸ் பிராட் மீ ஹியர்.